வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம இந்த ஸ்லீவ் ஸ்டிச்சிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதோட நிறுத்தியிருக்கோம். அதுக்கப்புறமா பேக் நெக்குக்கு வந்து நீங்கள் அப்படியே படிமான தையல் போட்டுக்கோங்க. அது இல்லாமல் பேக் போர்ஷனில் அப்படியே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம இன்னைக்கு ஸ்லீவ் ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸ்லீவ் வந்து ஏற்கனவே நீங்கள் கட்டிங் வீடியோ பார்த்துருந்தா தெரியும், உங்களுக்கு லைனிங் துணியில் வந்து ஸ்லீவ் வந்து துணி பத்தாம தான் இருக்குது. அதுக்காக தான் இந்த வீடியோ நான் இன்றைக்கி நான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நேராக அதை வந்து அந்த பீஸ் வந்து ஜாயின் பண்ண முடியும். ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கோங்க, அப்படியே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இதை ஓப்பன் பண்ணிவிட்டு அது மேலே படிமான தையல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்மளோட ஸ்லீவ் வந்து மெயின் ஃபேப்ரிக் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதுக்கு சரியாக இருக்கான்னு பாருங்கள். அப்படி ஒரு வேளை பத்தலைன்னா இந்த சைடுமே நீங்கள் ஒரு பீஸ் வந்து வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க. வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கிற கிளாத்தாக வச்சுக்கோங்க, அப்போ தான் அவங்க வந்து நமக்கு சரியாக வரும். கட்டிங் வீடியோ பார்க்காதவங்க நீங்கள் அந்த கட்டிங் வீடியோ பார்த்துக்கோங்க. மேல் ஐகார்டில் அந்த லைன் வருது பாருங்கள், அங்கே போய் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கீழே டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் அதை போய் டச் பண்ணிங்கன்னா அந்த வீடியோக்கு போயிடும். இப்போ வந்து நமக்கு தேவையான அளவுக்கு வந்து அந்த லைனிங் துணி வந்து அகலம் கிடச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம பீஸ் வச்சு அட்டாச் பண்ணோம்ல, அதுக்கு மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. ரெண்டு சைடுமே படிமான தையல் போட்டுக்கோங்க. நல்ல பக்கம் துணியோட நல்ல பக்கத்தில் நீங்கள் படிமான தையல் போட்டுக்கோங்க, அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ வந்து நம்ம மெயின் ஃபேப்ரிக் எடுத்துக்கலாம். மெயின் ஃபேப்ரிக் எடுத்துகிட்டு அந்த நம்ம லைனிங் துணி தச்சு வச்சுருக்கோம்ல, அதோட பிசுறு வந்து நமக்கு தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் தச்சதுக்கப்புறம் வந்து பிசுறு நம்ம பீஸ் வச்சு அட்டாச் பண்ணது தெரியாது. அதனால் பிசுறு நமக்கு தெரிகிற மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே நம்மளோட ஸ்லீவோட மெயின் ஃபேப்ரிக்கை வச்சுக்கோங்க. மெயின் ஃபேப்ரிக்கோட நல்ல பக்கம் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கணும். இப்போ வந்து நம்ம அப்படியே சுற்றியுமே அந்த மெயின் ஃபேப்ரிக்கோட ஸ்லீவ் கட்டிங் சுற்றியும் இருக்குது பாருங்கள், அந்த வளைவு கீழே சைடு எல்லாமே அப்படியே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சந்திரா டெய்லரிங் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணி அதில் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் என்னோடய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே உடனே பக்கத்தில் வந்து ஒரு பெல்லைக்கான் வரும், அதில் வந்து நீங்கள் ஆல் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ வந்து நான் ஒரு பீஸ் வந்து நான் தச்சு காட்டியிருக்கேன். இதே மாதிரி தான் இன்னொரு பீஸுமே நீங்கள் தச்சுக்கணும். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாமே நம்ம லைனிங் துணி எக்ஸ்ட்ரா இருக்கும், அதை எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏற்கனவே அளவு சுடிதார் வச்சு ஒரு சுடிதார் டாப் எப்படி ஈஸியாக கட் பண்ணலாம், லைனிங்கோட வித் லைனிங்கோட எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். அதை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் வேணால் போய் பார்த்துக்கோங்க. அது இல்லாமல் இதோட சுடிதாரோட நெக் டிசைன், ஃப்ரண்ட் நெக் எப்படி தைச்சோம், பேக் நெக் எப்படி தைச்சோம், அதோடய ஷோல்டர் எப்படி ஜாயின் பண்ணோம் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப நீட்டாக போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ திருப்பி பார்க்கலாம் பாருங்கள், இவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. இப்போ வந்து நம்ம கீழே வந்து பேண்ட்டு கிளாத்து கொடுத்துக்கலாம். ஒரு 2 இன்ச் அளவுக்கு நீங்கள் அகலம் எடுத்துக்கோங்க பேண்ட்டு கிளாத்து. இந்த பேண்ட்டோட வீடியோ கூட நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் அப்படின்ற டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரைட் பீஸ் தான் கட் பண்ணியிருக்கோம். 2 இன்ச் அகலத்துக்கு நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது வந்து ஸ்ட்ரைட் பீஸ் தான். இப்போ வந்து கிளாத்தோட ரைட் சைடில் நம்ம வந்து அந்த ஸ்ட்ரைட் பீஸை வந்து வச்சு ஒரு 1/4 இன்ச் அளவில் நேராக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தைச்சதுக்கப்புறமா அதை வந்து பின்னாடி வந்து உள்டாவாக திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு நமக்கு எவ்வளோ தேவையோ, நம்ம வந்து பைப்பிங் அளவுக்கு சின்னதாக முடித்தாலும் சரி, இல்லை கொஞ்சம் பட்டையாக இருக்குதுனாலும் சரி, நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு முடிச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு நமக்கு வெளியில் தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ரைட் சைட்லேயே வச்சுக்கலாம், எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு முடித்து அப்படியே நம்ம வந்து அந்த ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிருக்கு பாருங்கள், அந்த இடத்துல தையல் போடணும். அப்போ தான் நீட்டாக இருக்கும். நமக்கு தேவையானாலும் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போதுலேருந்து முடிவு வரைக்கும் அதே அளவு இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். அதனால் பார்த்து கொஞ்சம் பொறுமையாக மடித்து வச்சுட்டு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு கை வந்து நம்ம தச்சு காட்டியிருக்கேன். இதே மாதிரி தான் இன்னொன்றுமே நம்ம வந்து லைனிங் துணியில் பீஸ் வச்சு அடித்து திருப்பிட்டு படிமான தையல் போட்டுட்டு நம்ம வந்து அந்த மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங் துணியும் வச்சு சுற்றியும் ஒரு தையல் போட்டிருக்கோம். போட்டுட்டு இந்த 2 இன்ச் அளவுக்கு அகலத்துக்கு துணி எடுத்துருக்கோம்ல, அதை வந்து கீழே பைப்பிங் மாதிரி அழகாக கொடுக்குறோம். இதே மாதிரி தான் 2 கைக்கும் நீங்கள் தச்சுக்கணும். இப்போ நம்ம ஒரு ஸ்லீவ் தச்சிட்டோம், இதே மாதிரி தான் இன்னொரு ஸ்லீவுமே நீங்கள் தச்சுக்கணும்.
ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா என்னோடய சந்திரா டெய்லரிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஒரு லைனிங் துணியில் துணி பத்தலைனா எப்படி நம்ம பீஸ் வச்சு அட்டாச் பண்ணுறோம், இதே மாதிரி தான் மெயின் ஃபேப்ரிக்கு துணி பத்தலைனாலும் இதே மாதிரி தான் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கணும். இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம முழுசாக தைச்சதுக்கப்புறமா எப்படி சுடிதார் இருக்கும் அப்படிங்கிறத நான் போட்டிருக்கேன், அதை நீங்கள் லாஸ்ட்டில் வரும், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. உங்களை வேறு ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.